அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. நேத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கை இலையை வச்சு ஒரு சாதத்துக்கான பொடி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த பொடியை வச்சு இன்றைக்கி என்னென்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கர்ப்பிணி லேடிஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நிறைய சத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இது ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு நிமிஷத்துலேயே நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம ஒரு சாதம் ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சாத பொடி. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து இந்த சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து வெடித்ததும் அது கூடவே கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா கொஞ்சமாக வந்து கடலை சேர்த்துக்கோங்க. கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து பொடியில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம். நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை இது கூடயே போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து உங்களுக்கு சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு பொடியை போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து இந்த பொடியில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, இதை அப்படியே வந்து சுடுசாதத்தில் போட்டு நெய் ஊற்றி கூட சாப்பிடலாம். இந்த சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த சாதத்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காலையில் வந்து அவசரமாக நம்ம கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா, தோசை மேலே வந்து நம்ம பொடி தோசையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொடியை வந்து தோசை மேலே போட்டு நம்ம கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் தங்கியிருக்க பசங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கே கூட சில டைம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குனு வந்து இந்த பொடியை போட்டு ஒரு சாதா கிளறி கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் தோசை மேலே போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து அதே மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே வந்து சைடில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு இந்த தோசை சுட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொடி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து இந்த பொடியை வச்சு நம்ம இட்லி பொடி மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த பொடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நல்லெண்ணெய் கலந்து நீங்கள் இட்லி பொடி வந்து எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இந்த பொடியை வந்து சாப்பிடலாம். தோசை கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து இந்த பொடியை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.